गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू रेनू सेवन चैनल इनके नम्बर चैनल एन्ना अपडेट पाक पोरमना हिंदी नंबर्स ता पाक पोरो इदु वंदु 1 टू 50 ना उंगलुक्कु ऑलरेडी क्लास 7 वरलिन कंप्लीट पन्निरुक्केन इदु वंदु क्लास 8 क्लास 7 वरलिन ना कंप्लीट पन्निरुक्कदु पाथींगना स्पोकन हिंदी सेंटेंसेस कंप्लीट पन्निरुक्केन मीनिंग्स कंप्लीट पन्निरुक्केन प्लस वंदु 1 टू 40 नंबर्स नम्बर ऑलरेडी हिंदी नंबर्स पाथिरुक्कोम इप्पो वन शॉटा 1 टू 50 नंबर्स ना वंदु இந்த கிளாஸ்ல டீச் பண்ண போறேன் இது வீடியோ பார்க்காதவங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் பார்த்து ஆல்ரெடி प्रिபெயரா இருக்க நீங்க அடிஷனலா இருக்கக்கூடிய 41 டு 50 நம்பர்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க இந்த பிஃபோர் கிளாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனல்ல நிறைய ஹிந்தி रिलेटेडான அப்டேட்ஸ் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்போக்கன் இங்கிலீஷும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் चैनल सब्सक्राइब पनी वच्चुकोंगा उंगलुक्कु स्टडीज रिलेटेडा एदावदु कमेंट्स वेणुमनालुम कमेंट सेक्शन ले मरक्काम सोल्लुंगा ना कंडिप्पा अंद रिलेटेडान अप्डेट्स ना कंडिप्पा पोडुरेन स्टडीज रिलेटेडा पडिक्कणुम्नु कत्तिट्टु ओव्वोरु वीडियोसैयुम पाक्कुरींगा इल्लैया निरैय चैनल्सल वंदु निरैय स्टडीज रिलेटेडान अप्डेट पण्णिट्टु इरुक्कांगा सो कत्तुक्कणुम्नु आसैयोड दान ओव्वोन्नैयुम लर्न पण्रींगा அப்படி லேர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் நிறைய கற்றுக்கோங்க நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளார போகலாம் சரியா ஹிந்தி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 50 இது கிளாஸ் 8 ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன் ஒன் செகண்ட் பார்க்கலாம் 1 டு 50 ஓகேவா ஏக்கு பாத்தீங்கன்னா 1 ஏக்னா 1 நான் தமிழ்ல மட்டும் உங்களுக்கு டீச் பண்ற பாருங்க ஏக் 1 தோ மீன்ஸ் 2 3 அப்படினா 3 4 னா 4 5 னா 5 6 மீன்ஸ் 6 7 மீன்ஸ் 7 8 னா 8 9 9 दस टेन ओके पारेंगे एक वन दो टू तीन थ्री चार फोर पांच फाइव छः सिक्स सात सेवन आठ एट नौ नाइन दस टेन பாருங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு நோட்ல வந்து நீங்க எழுதி வச்சிட்டீங்கனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நான் அதுக்காக உங்களுக்கு வீடியோல காட்றேன் சோ இத வந்து நோட்ல நீங்க எழுதி வெச்சுக்கோங்க சரியா இப்ப நம்ம 10 நம்பர்ஸ் பார்த்தாச்சு இல்லையா இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ்ல எழுதி இருக்க ஓகேவா இங்கிலீஷ் வேணாலும் நீங்க இங்கிலீஷ்ல கோ த்ரூ பண்ணிக்கலாம் அதோட ப்ரனன்சியேஷன் எழுதி இருக்க இப்ப பாருங்க 11 பார்க்கலாம் சரியா 11 பாருங்க 11 ग्यारक ग्यारक लेवन बारक ट्वेल्व तेरक थर्टीन चौदक फोर्टीन पंद्रक एपड़ी पढ़िकनो पंद्रक फिफ्टीन सोलक सिक्सटीन पारंग ग्यारक लेवन बारक ट्वेल्व तेरक थर्टीन चौदक फोर्टीन पंद्रक फिफ्टीन सोलक सिक्सटीन ओकेवा ग्यारक बारक तेरक चौदक पंद्रक सोलक नम्बर सेवनटीन पाकल सत्रक इतनी पढ़ो सत्रक सेवनटीन वो सत्रक पढ़ो सत्रक அதே மாதிரி பாருங்க 18 18 வந்து அட்டாரக் எப்படி படிக்கணும் அட்டாரக் 19 வந்து உன்னீஸ் 20 வந்து பீஸ் பீஸ் னு படிக்காம பீஸ் அப்படிங்கற பி அப்படிங்கற சவுண்ட் கொடுங்க சத்ரக் அட்டாரக் உன்னீஸ் பீஸ் ஓகேவா சத்ரக் அட்டாரக் உன்னீஸ் பீஸ் இப்போ பாருங்க 21 பாருங்க 20 னு ஆரம்பிக்குதா இப்போ பாருங்க 21 இப்போ நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் இல்லையா 21 அப்படி சொல்றோம்ல 21 அப்படி சொல்றப்ப 20 னு ஆரம்பிக்கிறோமா அதை ஹிந்தில வந்து 21 22
Okay? Repeat pandra paarga. 1, 2, 30 number repeat pannikala. After that, 41 lende, 31 lende 50 number remaining numbers paakla. Ipa paarga. Na Tamil da teach pannikala. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, तेरक, चौदक, पंद्रक, सोलक, अर्थात परंगा सत्रक, अठारक, उन्नीस, बीस, 20 वंदे बीस, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 29, 30. எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேவா இப்போ நம்ம பாருங்க நெக்ஸ்ட் நம்பர் பார்க்க போறோம் எப்படி பார்க்க போறோம்னா 31 ல இருந்து பார்க்க போறோம் இப்போ பாருங்க 31 30 இப்போ பாருங்க இது எல்லாமே 30 30 னு முடியும் ஏன்னா 30 வந்து முடியிறது 30 இல்லையா அப்ப 31 32 32 Tainties, Chaundies, 34, 35 வந்து Pindies, 36 Chatties, 37 Sindies, 38 Adties, 39 Unchalus, 40 வந்து Chalus. இப்பு பாருங்க, Ikties, இது எப்படி படிக்கனோ, 31 Ikties. 32 வந்து 32 33 வந்து 33 34 எப்படி படிக்கணும் சவுந்தீஸ் 35 பைந்தீஸ் 36 சத்தீஸ் 37 சைந்தீஸ் 38 அடுத்தீஸ் 39 உஞ்சாலஸ் 40 வந்து சாலஸ் இது வந்து மேல 39 உஞ்சாலஸ் 40ங்கறப்ப நம்ம சாலஸ் இப்போ 41 பாருங்க இக்தாலஸ் 42 பயாலஸ் 43 தைத்தாலஸ் 44 சவாலஸ் 45 பைந்தாலஸ் 46 சியாலஸ் 47 சைந்தாலஸ் 48 வந்து அடுத்தாலஸ் 49 வந்து உஞ்சாஸ் 50 வந்து பச்சாஸ் ஓகே திரும்ப பார்க்கலாம் 31 ல இருந்து திரும்ப நான் உங்களுக்கு ரிபீட் பண்றேன் 31 வந்து இக்தீஸ் நான் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கேன் பாத்துக்கோங்க இக்தீஸ் 32 வந்து பத்தீஸ் 33 தைந்தீஸ் 34 சவுந்தீஸ் 35 பைந்தீஸ் 36 சத்தீஸ் 37 Chindis 38 Adithis 39 Unchalas 40 Chalas 41 Ikthalas 42 Bayalas 43 Taintalas 44 Chavalas 45 Paintalas 46 Chialas 47 Saintalas இப்போ நீங்கள் 40 பார்த்தீங்கன்னா 40ன்னு முடியுது இல்லையா
இந்த சார்லீஸ் இங்க உங்களுக்கு வந்து இக்தாலஸ் பயாலஸ் லீஸ் லீஸ்னு ஆரம்பிக்க முடியும் உங்களுக்கு தைத்தாலஸ் சவாலஸ் பைத்தாலஸ் சியாலஸ் சைத்தாலஸ் நெக்ஸ்ட்டு 48 வந்து அடுத்தாலஸ் உன்சாஸ் பச்சாஸ் நம்ம டோட்டலாக 50 நம்பர்ஸ் பார்த்துருக்கோம் டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் பார்த்துருக்கோம் 50 நம்பர்ஸ் பார்த்துருக்கோம் நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3-5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் ஆகுது அவங்களுக்கு அது ரீச் ஆகுங்கிறதுனால தான் நீங்கள் படிக்க படிக்க அந்த உச்சரிப்பை நீங்கள் கவனிங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏக் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்க பாருங்கள் எழுதிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க ஏக் ரெண்டு வந்து தோ தோன்னு சொல்லலாம் தோ தோ சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தீன் தீன் சார் சாருன்னு படிக்காமல் சார் அப்படின்னு படிங்க அடுத்து பாருங்கள் பாஞ்ச் சே சாத் ஆட் நவ் தஸ் கேரக் பாரக் தேரக் சௌதக் பந்த்ரக் சோலக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருப்பேன் இந்த கியாரக் வந்து கியாரா பாரா தேரா சௌதா பந்த்ரா சோலா சத்ரா அட்டாரா இப்படியும் நம்ம வந்து நம்ம உச்சரிக்கலாம் சரியா ஸோ இப்போ நம்ம எது வரலையும் பார்த்துருக்கோம் 16 சோலக் வரலையும் பார்த்துருக்கோம் அப்போ சத்ரக் பார்க்கலாம் சத்ரக் அட்டாரக் 19, 20 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 means 30 ஓகேவா பாருங்கள் இக்தீஸ் இக்தீஸ் 31 பத்தீஸ் 32 தேந்தீஸ் 33 சௌந்தீஸ் 34 பெயிண்டீஸ் 35 சத்தீஸ் 36 செயந்தீஸ் 37 அடுத்தீஸ் 38 உன்சாலஸ் 39 சார்லஸ் 40 இக்தாலஸ் 41 பயாலஸ் 42 தெய்தாலஸ் 43 சவாலஸ் 44 பைந்தாலஸ் 45 சியாலஸ் 46 செய்தாலஸ் 47 அடுத்தாலஸ் 48 உன்சாஸ் 49 பச்சாஸ் 50 புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கா ஏக் 1 தோ 2 தீன் 3 சார் 4 பாஞ்ச் 5 சே 6 சாத் 7 ஆட் 8 Now, 9, thus, 10, Gyarak, 11, Barak, 12, Terak, 13, Chaudak, 14, Pandrak, 15, Solak, 16, Satrak, 17, Atharak, 18, Unnis, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28,
28 29 30 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 Adthalas 48, Unchas 49, Pachas 50. உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணுறதுக்காக நான் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஹிந்தி நம்பர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, 1 to 15 போட்டுட்டு இது அப்படியே உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 or 2 days எடுத்துக்கோங்க. 1 day வந்து 1 to 20 numbers, 25 numbers படிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 1 to 25 numbers. நீங்களே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நம்பரையும். உங்களுக்கு ரேண்டமாக நீங்களே வந்து ஒரு நோட்டில் எழுதி கூட நீங்கள் வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பை வந்து நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர்ஸ் வந்து சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு 3-4 times நான் வந்து ரீட் பண்ணி காட்டியிருக்க. ரீசனே வந்து அதுக்காக தான் உங்களுக்கு அதோடய உச்சரிப்பு வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சம்டைம்ஸ் போரிங்காக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம ஸ்டடீஸ் பார்த்துட்ருக்கும்போது போரிங்காக இருக்கும். ஆனால் வந்து நம்ம படிக்கிறோங்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போரிங் இருக்காது. நம்ம எப்படியாவது கற்றுக்கணும். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம கிளாஸ் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சார்ஜஸ் கேட்பாங்க உங்களுக்கு வந்து. கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் ஃபீஸ் ஆகும். இது நம்ம மொபைல்லேயே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து இது மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து படிக்கிறது நம்ம வீட்டில் இருந்து கூட நல்லா சிறப்பாக படிக்கலாம். படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். இதெல்லாம் எடுத்து ஒரு நோட்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 50, அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 1 to 100 வந்து ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 100 numbers சொல்லி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 101லேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு நம்பர்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ 1 to 100 தான் நம்ம ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கணும். நீங்கள் ரெண்டு இதுலையுமே எழுதிக்கோங்க. ஹிந்தி எழுதிக்கோங்க, தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷும் எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து தமிழ் உச்சரிப்பு வரலைன்னா இப்போ நீங்கள் இதை பார்த்து எழுதி படிச்சுக்கலாம் இல்லையா. அட்டாயிஸ், இப்போ அட்டாயிஸ், சத்தாயிஸ், சப்பீஸ், பச்சீஸ், சௌபீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே உச்சரிப்பை வந்து நீங்கள் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. மறக்காமல் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தது பார்த்திங்கன்னா 51 to 100 வரலையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தி சென்டென்சஸ் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸும் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா அப்டேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் கிளாஸஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணுன்னா கூட ஃப்ரெஞ்ச் கிளாஸஸும் நீங்கள் என்னுடைய அப்டேஷனை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு 31லேருந்து திரும்ப நான் ரிப்பீட்டடாக காட்டுறேன். ஸோ நோட்டில் எடுத்து நீங்கள் கிளியராக எடுத்து எழுதிக்கோங்க. நடக்கும்போது உங்களால் எல்லாத்தையுமே என்னால் வியூ பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் அந்த ஒரு 5 numbers எடுத்து எழுதிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. மறக்காமல் படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த நம்பர்ஸ் எல்லாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நிறைய ஸ்டடீஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரே சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் எல்லா லாங்குவேஜஸுமே உங்களுக்கு வந்து ஒரே சேனலில் கிடைக்கும். உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான அப்டேட்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் சப்போர்ட்டிங் என்னுடைய சேனல் ரேணு செவன் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு ஹிந்தி பதிவில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னுடைய இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாணவர்களே. வணக்கம்.